ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மன்சூர் அலி கான் அவர்களுடைய மகன், அவர் வந்து இந்த போதை வழக்கில் வந்து சிக்கியது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ LSD ஸ்டாம்ப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டாம்ப்னா ஸ்டாம்ப் வடிவத்தில் நாக்கில் ஒட்டி அது அப்படியே வந்து போதை போஜி கஞ்சா அப்படிங்கிறத ஒன்று வச்சுருக்கான். கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் JJ நகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா இவனுடைய நெட்ஒர்க் பார்த்திங்கன்னா மந்தவெளி, கூடுவாஞ்சேரி, மரமலை நகர், செங்கல்பட்டு எல்லா இடத்துக்கும் சப்ளையராக மாறியிருக்கான். யார்? இந்த கார்த்திக் சப்ளையராக மாறி இருக்கும்போது அதில் ஒன் ஆஃப் த கன்சியூமர் தான் வந்து மன்சூர் அலிகானுடைய மகன். கார்த்திகேயனுடைய கன்ஃபெஷன் பார்த்துக்கும்போது பரிதாபமாக இருக்குது. நான் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் எனக்கு கிடைக்கிற வாங்குகிற விலையும் நான் வந்து நண்பர்களுக்கு கொடுக்குற விலையும் வந்து அபரிமிதமான லாபத்தை தரதுனால இந்த பிஸ்னஸை நான் ஏன் செய்யக்கூடாதுன்னு நானே முடிவு எடுத்தேன். அப்போ எனக்குள்ள பிரான்ச் ஆஃபீஸை வந்து 7 பேர்த்த உருவாக்கினேன். அந்த 7 பேர்த்தில் தான் வந்து மன்சூர் அலிகான் பையனும் ஒன்று. அவர் ஒரு பிரான்ச் ஆஃபீஸர், அவங்க ஒரு பிரான்ச் ஆஃபீஸர். ஒரு ஹீரோவை நடித்தவன் 0 லெவலுக்கு போய் நேற்று ரிமாண்ட் ஆகும் பொழுது மன்சூர் அலிகான் வந்து பார்த்துருக்காரு. பார்த்துட்டு டே நீ வந்து பிக்பாஸில் 15 நாளைக்கு போவாங்களா அந்த மாதிரி நினச்சிக்கோ, என்னங்க சிறைச்சாலை, நீ வந்து இப்போ அரசாங்கம் வைக்கிற சாராயத்தை குடித்து தொலைச்சா பிடிக்க மாட்டாங்கடா, இந்த மாதிரி வந்து ரகசியமாக வைக்கிற கஞ்சாவை கொடுத்தா பிடிச்சிக்குவாங்கடான்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. அது மாணவர்கள் மத்தியில் அப்படியே வைட் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அது ஒரு பெரிய நெட்ஒர்க் மாதிரி, பெரிய நெட்ஒர்க்காக மாறுது. இப்போ ஜெயஜ நகர் பகுதியிலையும் முகப்பேர் பகுதியிலையும் வந்து அடிக்கடி வந்து ஸ்கூட்டியில் வச்சு தெரு தெருவாக வந்து ஒரு 4 கேர்ள்ஸும் 4 பாய்ஸும் சுற்றிட்டே இருக்காங்க. நான் வந்து போன மாதம் கூட திருமங்கல இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொன்னேன், அவர் வந்து ரெட் ஹேண்டடாக வந்து பிடிச்சிட்டு போயிட்டார். இப்போ சமூகம் வந்து எல்லோரும் ஸ்கூல் எதுக்கு, உழைக்கிறது எதுக்கு, சம்பாதிக்கிறது எதுக்கு, குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, நல்ல கல்வியாளர்களாக உருவாக்குறதுக்கு, எதிர்காலத்தில் நல்ல சமூகத்தை உருவாக்குறதுக்கு, அப்பேற்பட்ட சமூக நிலையே வந்து சிதைக்கப்படும் அல்லது சீரழிக்கப்படும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த போதை அடிமை. அலிகான் துக்ளக்கே பாருங்கள், சின்ன வயசு 24 வயசு தான் ஆகுது. ஸோ இத்தனை பேருமே வந்து 20 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ள இருக்கிற அத்தனை பேருமே போதை அடிமைகளாக மாறிட்டால் இந்த நாட்டை வந்து யார் காப்பாற்றுறது அப்படிங்கிறது இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆதர நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் முன்னாள் காவல்துறை அதிகாரி ராஜேந்திர ராஜா அவர். வணக்கம் சார். வணக்கம். நம்ம இந்த மன்சூர் அலிகான் அவர்களுடைய மகன், அவர் வந்து இந்த போதை வழக்கில் வந்து சிக்கியது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த போதை வழக்கு சம்பந்தமாக நம்ம கடந்த காலங்களில் நிறைய நிகழ்வுகள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வரோம். என்னென்னா இப்போது புதுசாக வந்து LSD, மெத்தபெட்டைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போதைப் பொருள் ஜாஸ்தியாக சிக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுவும் ஒரு பிரபலமான ஒரு நபர், இவர் கையில் எப்படி இந்த போதைப் பொருள் போச்சு, இது எப்படி வழக்காக மாறுச்சு அப்படிங்கிற விஷயங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். தமிழக மக்களையும் சரி ஆட்சியாளர்களையும் சரி அனைத்து மக்களுடைய கவனத்தையும் ஈர்த்து கொண்டிருப்பது போதை ஒழிப்பு என்கின்ற டாபிக் தான். போதை ஒழிப்பு வந்து ஒரு சமூகத்தையே வந்து தலைகளை புரட்டி போடக்கூடியது, ஒரு மாண்புமிக்க சமுதாயத்தை மாண்பற்ற சமுதாயமாக மாற்றக்கூடியது, ஒரு புற்றுநோயை விட கொடுமையானது, சமூகத்துக்கு ஏற்பட்ட ஒரு புற்றுநோய். அதனால தான் வந்து போதை ஒழிப்பு மகாநாடு அப்படின்லாம் போடுறாங்க. அதில் போய் யார் சாராய விற்கிறாங்களோ அவங்களே போய் கலந்துக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அதாவது இப்போ இவர் சொல்கிறாரு, இன்றைக்கு வந்து திரு ரகுபதி மினிஸ்டர் சொல்கிறாரு, மதுவிலக்கு அறிவிப்பு பண்ணினதுனால நாங்கள் 15 தொகுதி எங்களுக்கு தோத்துட்டோம், எங்களுக்கு அரசியலுக்கு மது ஒழிப்பு தேவைப்படுது, மது விற்பனை தேவைப்படுதுங்கிறார். 2016 ஆமாம், 2016 நாங்கள் வந்து மது ஒழிப்பு சொன்னதுனால எங்களுக்கு 15 தொகுதி இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நாங்கள் மது அப்புறம் ஏன் வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து மது ஒழிப்பை வந்து நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லு. இதனால் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இல்லாத செயலாக போயிருமா இல்லையா? நெஞ்சு பொறுக்குதில்லை இந்த நிலைகட்ட மாந்தரின் நிலைதனை நினைக்கையில் அப்படின்னு அப்போயே பாரதி பாடினார். அதுதான் எனக்கு நினைவுக்கு வருது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் ஒரு December 5 அதில் பார்த்திங்கன்னா தினேஷ்னு திண்டுக்கல்காரன் ஒருத்தன், சிவராமன் அப்படின்னு 2 பேர்,
இவன் வந்து 848 கிலோ கஞ்சா எங்கேருந்து கொண்டு வராங்க, ஒடிசாவிலேருந்து ஆந்திரா வழியாக சென்னை கொண்டு வரான். கொண்டு வந்து என்ன சொன்னால், தமிழ்நாட்டில் வந்து மதுரையில் கொண்டு போய் வச்சு எல்லா கிராமத்துக்கும் நாங்கள் சப்ளை பண்ண போகிறோங்கிறான். இது சி தினமலர் என்னங்க அவன் என்ன சொல்கிறான், தினேஷ் சொல்கிறான், சார் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வாங்கி கன்சியூம் பண்ணிகிட்டு இருந்தோம், அப்புறம் கன்சியூம் பண்ணுற வியாபாரிக்கிட்ட போய் பேசுனா இதில் வந்து பயங்கரமாக லாபம் கிடைக்குதுன்னு தெரியுது. இப்போ நாங்களே வந்து ஒடிசாவில் போய் இது வந்து ஆந்திரா வழியாக வந்து ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு கொண்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு எத்தனை கொண்டு வந்திருக்கான், 848 கிலோ கஞ்சா, அது மாதிரி 4.25 கோடிங்க ஒரே கேட்சில் 4.25 குரோர் கொடுத்தனால சம்பாதிக்க முடியும்னா, அப்போ மதுரையில் தினேஷ் மட்டும் கொண்டு வந்த ஒரே ஒரு கன்சைன்மெண்டில் ஒருத்தர் 4 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, இது வெறும் கஞ்சா. அதுக்கு இப்போ இப்போ வந்து இந்த ஸ்பெஷல் கஞ்சா அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க கிருஷ்ணமூர்த்தி, வெரி சாரி எனக்கு அதை பற்றி தெரியாது. ஏன்னா இதில் இப்போது எல்எஸ்டி ஸ்டாம்ப் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த ஸ்டாம்ப்னால் ஸ்டாம்ப் வடிவத்தில் அந்த நாக்கில் ஒட்டி அது அப்படியே வந்து போதை, அது அது வெயிட்லெஸ்ஸு, ஈஸிலி கேரியபிள், என்னங்க போர்ட்டபிள் அண்டு டிரான்ஸ்போர்ட்டபிள், ஈஸிலி வந்து எக்ஸ்சேஞ்சபிள், இப்படிலாம் வந்து அது குவாலிட்டி இருக்கிறனால தான் இந்த ஸ்டாம்பை வந்து ஸ்டாம்பை பற்றி நம்ம ஸ்டடி பண்ண முடிஞ்சுது. ஆனால் இந்த ஓஜி கஞ்சா அப்படின்னா என்னன்னு தெரில, நீங்கள் வேணால் கேட்டு எனக்கு சொல்லுங்கள். என்னங்க ஓஜி கஞ்சா அப்படிங்கிறத ஒன்று வச்சுருக்கான், கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஜேஜே நகர் பகுதியில், இங்கே தான் நம்ம பக்கத்து தெருவில் ஜேஜே நகரில். இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து மறுபடியும் வந்து நம்ம வந்து பெருமைக்குரிய திரு அருண் அவர்களுக்கு மறுபடியும் வந்து சல்யூட் பண்ண வேண்டியிருக்கு. இது வந்து நீங்கள் என்ஐபி லோக்கல் போலீஸு இவங்கெல்லாம் பிடிக்கல, யார் தெரியுமா பிடிக்கிறாங்க, அருண் அவர்களுடைய சிறப்பு விசாரணை குழுவை சேர்ந்தவங்க தான் போய் இதை பிடிக்கிறாங்க. ஸோ சென்னை கமிஷனோட ஸ்பெஷல் டீம். ஆமாம், சென்னை கமிஷனர் திரு அருணுடைய, இப்போ அருணுடைய சிறப்பு விசாரணை குழு தான் வந்து ஆளுகளை செட் பண்ணி ஜேஜே நகரில் வந்து கார்த்திக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பிடிக்கிறாங்க. அந்த கார்த்திக் வந்து என்ன செய்கிறான், 17 வந்து எல்எஸ்டி ஸ்டாம்ப் வச்சுருக்கான், 3 கிராம் கஞ்சா, ஓஜி கஞ்சா வச்சுருக்கான். இந்த ஓஜி கஞ்சாவை யாருக்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், அவன் சொல்கிறான் ரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் செயலி இருக்குது சார், ரெடிட். ஆமாம், ரெடிட் வாட் இஸ் தட் ரெடிட்டு, இப்போ வந்து செயலிகள், இப்போ வந்து இது வந்து இப்போ நம்ம பேசுகிறது அரசாங்கத்துக்கு மட்டுமில்லை, பொதுமக்கள் அத்தனை பேரும், மக்களை பெற்ற மகராசிகள் மகராசன்கள், குழந்தைங்களை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டுருக்கிற பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அத்தனை பேருக்குமே இதை தகவலாக நம்ம பரிமாற வேண்டிய பொறுப்பும் கடமையும் கிருஷ்ணமூர்த்திக்கும் ராஜேந்திர ராஜாவுக்கு இருக்குது. நம்மளாம் சொசைட்டியை பற்றி தினக்கு நினச்சி நினச்சி வந்து இந்த சொசைட்டி எப்படியாவது மானம் உள்ள ஒரு சொசைட்டியாக, மரியாதை உள்ள சொசைட்டியாக, கௌரவமான சொசைட்டியாக, எனக்கு பெருமைக்குரிய சொசைட்டியாக இந்த சொசைட்டியை கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம வாழும் காலம் வரைக்கும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் அக்கறையில் தான் இதை வந்து பதிவு பண்ணுறோம். இதில் என்ன செய்யறேன்னா, எல்ஜி இவன் வந்து செய்கிறான் ரெடிட் அப்படின்னு ஒரு ஆன்லைன், இதில் வந்து இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, ஆப்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ண முடியும், சைபர் கிரைம் உங்கள்கிட்ட இருக்குல்ல, சைபர் கிரைம் என்ன பண்ணுறது, அசோக் நகரில் நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய ஆஃபீஸை கொடுத்து 25 இன்ஸ்பெக்டரு எல்லாம் போட்டு கொடுத்துருக்கீங்க, ஏசி ரூமு கார் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கீங்க, ஒவ்வொரு ஆப்பும் வந்து எதுக்கு வருது அப்படி, இப்போ தமிழ்நாட்டில் புழக்கத்தில் விடப்பட்ட 122 ஆப் இருக்குன்னா 122 ஆப்பும் என்ன டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு இன்டர்செப்ட் பண்ண முடியாதா, இது ஒவ்வொன்றுமே வந்து நம்ம வந்து அரசாங்கத்துக்கு சொல்லிக் கொடுத்துருக்க முடியும், கிருஷ்ணமூர்த்தி உங்களுக்கு தான் சொல்லிக் கொடுத்துருக்க முடியுமா, கொஞ்சம் கூட வந்து இதில் பொறுப்புணர்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்களேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது அருண் மட்டும்தான் பார்க்க முடியுமா, அருண் மட்டும்தான் அதை இன்ட்ரெஸ்டேட் பண்ண முடியுமா, அப்போ இங்கே இருக்கிற வந்து டெப்புட்டி கமிஷனர்ஸு ஏசி எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அல்லது சைபர் கிரைம்லேருந்து இதெல்லாம் இன்டர்செப்ட் பண்ணி இந்த மாதிரியான ஆப் வந்து யாரெல்லாம் பயன்படுத்துகிறானுங்களோ அந்த நெட்ஒர்க்கை கண்டுபிடிக்கணுமா இல்லையா. பட் எனிஹவ் இப்போது வந்து கமிஷனர் சென்னை சிட்டி அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள். இதில் வந்து ரெடிட் ஆன்லைனில் செயலி வழியாக அவன் என்ன செய்கிறான், பயன்படுத்தி வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறான். ஃபஸ்ட்டு பர்ச்சேசர் வந்து இருக்கான் இல்லையா, அவன் பர்ச்சேசர்கிட்ட ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுறான், அடுத்து எனக்கு இவ்வளோ குவான்டிட்டி வேணும், அடுத்து அவன் சொல்கிறான் இன்னொரு நண்பர்களுக்கெல்லாம் தேவைப்பட்டால் சொல்லுங்கன்னு, நண்பர்கள்ட்ட போல குறைந்த விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்க முடியுது, அதனால் வந்து நான் வந்து 7 நண்பர்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறான். இல்லை 7 நண்பர்களா, இது இல்லாமல் வந்து கூடுவாஞ்சேரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா இவனுடைய நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா, மந்தைவெளி, கூடுவாஞ்சேரி, மரமலை நகர், செங்கல்பட்டு,
எல்லா இடத்துக்கும் இவன் சப்ளையராக மாறியிருக்கான். யார்? இந்த கார்த்திக். கார்த்திக் சப்ளையராக மாறி இருக்கும்போது அதில் ஒன் ஆஃப் த கன்சியூமர் தான் வந்து மன்சூர் அனிகாவுடைய மகன். இவன் கன்ஃபெஷன் கொடுக்கும்போது 7 பேர் 17 பேர் பக்கம் வந்து கொடுத்துட்ருக்கேன், அவங்களும் வாங்கி விற்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்களும் வாங்கி நண்பர்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய தகவலை சொல்லியிருக்கான். நம்ம ஏற்கனவே பள்ளிக்கூடத்தில் விற்கிது, கல்லூரி மாணவர்கள்ட்ட விற்கிதுன்னு நம்ம நெஞ்செல்லாம் நம்ம அடிச்சடிச்சு சொல்லிட்டு இருக்கிற பொழுது இந்த கார்த்திக்குடைய வந்து கன்ஃபெஷனும் கூட வந்து பதற வைக்குது. அதில் பார்த்திங்கன்னா மன்சூர் அலிகானுடைய மகன் வந்து அலிகான் துக்ளக் அவர் வந்து பார்த்திங்கன்னா மறைமலை நகரில் இருக்கார். நான் மறைமலை இல்லை, நான் புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போது ஃபஸ்ட்டு வந்து கார்த்திக் வந்து கொஞ்சமாக வாங்கி கன்சியூம் பண்ணுறான், அதுக்கப்புறம் இது நல்ல வியாபாரமாக இருக்குன்னு நம்மளே சேல் பண்ண நல்ல வியாபாரமாக இருக்குன்னு நினைக்கிறானே, அப்புறம் அவன் வந்து விற்க ஆரம்பிக்கிறான், அப்புறம் அவன் விற்றவங்க திருப்பியும் விற்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே வந்தோம், அது மாணவர்கள் மத்தியில் அப்படியே வைட் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அது ஒரு பெரிய நெட்ஒர்க் மாதிரி, பெரிய நெட்ஒர்க்காக மாறுது. அந்த நெட்ஒர்க்கை வந்து இன்ட்ரெஸ்டட் பண்ணி இப்போ ஜெய்ஜெ நகர் பகுதியிலையும் முகப்பேர் பகுதியிலையும் வந்து அடிக்கடி வந்து ஸ்கூட்டியில் வச்சு தெரு தெருவாக வந்து ஒரு 4 கேர்ள்ஸும் 4 பாய்ஸும் சுற்றிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து காரில் ஒளியை வச்சு சப்ளை பண்ணுறான். நான் வந்து போன மாதம் கூட திருமங்கலம் இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொன்னேன், அவர் வந்து ரெட் ஹேண்டடாக வந்து பிடிச்சிட்டு போயிட்டார். திருமங்கலம் இன்ஸ்பெக்டருக்கு என்னுடைய பாராட்டுகள். நம்ம தகவல் சொன்ன உடனே வந்து இந்த இடத்துல பாருங்கள் கஞ்சாவோட ஒரு குரூப் நிற்கிதுன்னு நம்ம சொன்ன உடனே இமிடியேட்டாக ஆள் அனுப்பி மப்டியில் அனுப்பி அந்த பர்டிகுலர் ஆளை கூட்டிகிட்டு போயிட்டு ரிமாண்ட் பண்ணிட்டார். ஆக இந்த பகுதியில் இருக்கிற எல்லா பார்க்குகள்லையும் வந்து எல்லா மாணவர்களும் இப்போ சமூகம் வந்து எல்லோரும் ஸ்கூல் எதுக்கு உழைக்கிறது, எதுக்கு சம்பாதிக்கிறது, எதுக்கு குழந்தைங்கள படிக்க வைக்கிறது, நல்ல கல்வியாளர்களாக உருவாக்குறதுக்கு, எதிர்காலத்தில் நல்ல சமூகத்தை உருவாக்குறதுக்கு, அப்பேற்பட்ட சமூக நிலையே வந்து சிதைக்கப்படும் அல்லது சீரழிக்கப்படும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த போதை அடிமை. அதில் இந்த மாதிரியான பொருள் இந்த மெத்தம்பட்டமீன், இந்த எல்எஸ்டி ஸ்டாம்பு, இந்த ஓஜி கஞ்சா, இந்த சூடோ எபிட்ரின், இது எல்லாம் வந்து புகைக்கிறவங்க வந்து அதுக்கு வந்து அப்படியே அடிக்ட் ஆகிடுவாங்க, மனநோயாளியாக மாறிடுவாங்க. அப்போ மனநோயாளிகளுக்குன்னு வந்து தனியாக வந்து எத்தனை ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறீங்க, எத்தனை ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறீங்க? உங்கள் கொள்கை முடிவை மாற்றிட்டு இப்போ நான் சொல்கிறேன், அரசாங்கம் சாராயம் விற்று தான் பொழப்பு நடத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் மாற்றிக்கவே மாட்டீங்க, அல்லது வேறு வருமானம் இல்லைன்னு நான் வந்து இலவசமாக சில செய்திகளை சொல்லணும். என்ன தான் ஆல்டர்னேட்டிவ் இன்கம் சோர்ஸ் அப்படின்னா காற்றாலை மின்சாரத்தை அரசாங்கத்தை அமைக்கிட்டோம். இந்த தமிழ்நாட்டிலேருந்து இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு எவ்வளோ கடற்கரைக்குதோ அத்தனையிலையும் வந்து அரசாங்க காற்றாலையை போடுங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார நாடாக நம்ம நாடு தமிழ்நாடு மாறிடும். தமிழ்நாட்டுக்குன்னு வருமானத்தை அதிலே இன்கம் பண்ணிடலாம். அப்புறம் இங்கேருந்து சேலத்துக்கு ட்ரெயினில் போனால் லட்சக்கணக்கான ஏக்கர்கள் நல்லா சும்மா கிடக்குது, காடாக ஃபாரஸ்ட்டாக கிடக்குது. அத்தனை ஃபாரஸ்ட்லேயும் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, சூரிய ஒளி மின்சாரத்தை தயார் பண்ணுங்கள். நீங்கள் ஃபாரஸ்ட்டு நம்ம எவ்வளோ ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அத்தனையிலையும் வந்து சூரிய மின் தகடுகளை வாங்கிட்டு வந்து பதிவு செஞ்சு மின்சாரத்தை அறுவடை பண்ணுங்கள். நீங்கள் இந்த 2 அறுவடையிலேயே வந்து உலகத்திலேயே உலகத்திலேயே பணக்கார நாடாக தமிழ்நாடு மாறிடும். இதெல்லாம் சிந்திக்காமல் போன தடவை நாங்கள் மதுவிலக்கை வந்து அமுல்படுத்தாதனால 2016 15 சீட்டு கிடைக்காம போயிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து எலெக்ஷன் வந்தால் வந்து மதுவிலக்குன்னு சொல்லுவோம், ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சோடனே கண்டு காணாமல் இருப்போம். யாராவது மதுவிலக்கு மகநாடு நடத்தால் நாங்களும் போய் கூடவே உட்காந்துக்குவோம் அப்படின்னு. எதை கேட்டாலும் வந்து மத்திய அரசை கேள், புயல் வந்துடுச்சு மத்திய அரசை கேள், மக்கள் தொகை கணக்கெடுக்கணும் மத்திய அரசை கேள், சாராயத்தை நிறுத்தணும் மத்திய அரசை கேள், நீட்டு விளக்கணும் மத்திய அரசை கேள், அப்போ மாநில அரசுக்கு எதுக்குப்பா ஒரு ஆஃபீஸு? இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு வருத்தமாக இருக்குது. இதில் நம்ம அந்த அந்த திருப்பி அந்த வழக்குக்கு வந்தோம் அப்படின்னா கார்த்திக்குக்கும் இந்த அலிகான் துக்ளக்குமான இந்த நெட்ஒர்க்கே வந்து கஞ்சாவும் இந்த எல்எஸ்டி ஸ்டாம்பு போன்ற இந்த மெத்தன்பேட்டமைன் போன்ற பொருட்களையெல்லாம் வந்து சப்ளை பண்ணுற நெட்ஒர்க்கு தான். அப்போ வந்து அவரும் ஒரு சப்ளையராக இருந்திருக்கார். மன்சூர் அலிகான் மகன், மன்சூர் அலிகான் வந்து மகன் வந்து இங்கே இது நம்ம கோயம்பேடில் இருக்கிற அந்த இது பார்த்திங்களா, அந்த 2 பார்க் இருக்கும், அங்கே பக்கத்தில் ஒரு இபி ஆஃபீஸ் இருக்குது, அந்த இபி ஆஃபீஸ் பக்கத்தில் இவரெல்லாம் வந்து அடிக்கடி சந்திக்கிற பழக்கம் உள்ளவர்களாக இருந்ததாக நமக்கு தெரிய வருது. அப்போது வந்து இவர் வந்து பொருட்கள் இவர் கார்த்திக் வந்து ஜெய்ஜெய நகர் பகுதியிலேருந்து அங்கே போய் இவருடைய பகுதி வந்து முகப்பேர்லேருந்து அண்ணாநகர் ஈஸ்ட் டவர் பார்க் வரைக்கும் இருந்தவர் அப்படியே நகர்ந்து வந்து கோயம்பேடு வரைக்கும் போயிருக்காரு. அந்த கோயம்பேடுலேருந்து யாருக்கெல்லாம் சப்ளை பண்ணுறோம் அங்கேருந்து டவுன் பஸ்ஸில் ஏறி எந்தெந்த ஊருக்கெல்லாம் போக முடியுமோ அத்தனை ஊருக்கும் போயிருக்குது. அதில் தான் வந்து மலைமகள் நகர் போயிருக்குது, செங்கல்பட்டு போயிருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எத்தனை ஊர்களுக்கு அது போயிருக்குதுன்னு
பார்த்தீங்கன்னா அதில் வந்து அரவிந்த் பாலாஜி வயசு 20, வத்சலு 21, என்னங்க திருசன் சம்பத்து மறைமலர் இவனுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 21-22 வயசு பசங்க. என்னங்க அலிகான் துக்ளக்கே பாருங்கள் சின்ன வயசு 24 வயசு தான் ஆகுது. ஸோ இத்தனை பேருமே வந்து 20 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ள அத்தனை பேருமே போதை அடிமைகளாக மாறிட்டா இந்த நாட்டை வந்து யார் காப்பாற்றுறது அப்படிங்கிறது இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ரெண்டாவது இதை விற்பனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எல்லைக்கு போகிறாங்களே அது இன்னும் ஆபத்து இல்லை. இப்போ அலிகான் துக்ளக்காக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நல்ல பேக்ரவுண்ட், அப்பா பெரிய நடிகர், ஒரு நல்ல வந்து பொருளாதாரம் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான். இவருக்கு மன்சூர் அலிகான் வந்து பொறுத்த வரைக்கும் நான் அவருடைய ரசிகர். மன்சூர் அலிகான் வந்து அவர் குடும்பத்தனமாக நடித்தாலும் எனக்கு அவர் இயல்பான ஒரு நடிகர். அவர் அப்புறம் தமிழ் தேசியத்துக்காக வந்து குரல் கொடுக்கக்கூடியவர். அப்புறம் பப்ளிக் கிரீவன்ஸு, காவிரி நீர் குடிநீருக்கு போன்றவர்கள்லாம் வந்து தானாக முன் வந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சுயநலவாதி இல்லாத ஒரு பொதுநலவாதியாக இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால அவருக்கு அவர் மேலே எனக்கு ஒரு அன்பு உண்டு. ஆனால் அவருடைய ஆசை மகன் பார்த்தா சினிமாவோட ஹீரோவோட அழகாக இருக்கிறான். அவன் ஏற்கனவே ஒரு படத்தில் படத்தையும் ஹீரோவாகவும் நடிச்சிருக்கான். ஒரு ஹீரோவாக நடித்தவன் ஜீரோ லெவலுக்கு போய் நேற்று ரிமாண்ட் ஆகும் பொழுது மன்சூர் அலிகான் வந்து பார்த்துருக்காரு. பார்த்துட்டு டே நீ வந்து பிக் பாஸில் 15 நாளைக்கு போவாங்களா அந்த மாதிரி நினச்சிக்கோ, என்னங்க சிறைச்சாலை நீ வந்து இப்போ அரசாங்கம் வைக்கிற சாராயத்தை குடித்து தொலைச்சா பிடிக்க மாட்டாங்கடா, இந்த மாதிரி வந்து ரகசியமாக வைக்கிற கஞ்சாவை கொடுத்தா பிடிச்சிக்குவாங்கடான்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. இது நல்ல அட்வைஸா? இது அட்வைஸ்ன்னா அரசாங்கம் வைக்கிற சாராயத்தை குடித்து தொலைன்னு சொல்கிறாரு, வேறு வழி இல்லை குடிச்சு தான் ஆகணும். அப்படின்னா நீ வந்து அரசாங்கம் வைக்கிற சாயத்தை குடி. என்னங்க நீ அரசாங்கம் வந்து தடுத்து இருக்கிற எல்எஸ்சி கஞ்சாவெல்லாம் வந்து குடித்தா வந்து பிடிச்சிக்குவாங்கடான்னு சொல்லியிருந்து கேட்கலையாடா. அதனால் வந்து நீ வந்து இப்போது எப்படி மனநிலையை வந்து அவர் ஸ்டேக்கணும். ஏன்னா அங்கே போய் மனசு விட்டு ஏதாவது ஆயிரப்போகுது அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு என்ன சொன்னால், நீ பிக் பாஸில் போனால் வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்கடா, ஒரு 100 நாளைக்கு கண்ட்ரோலாக இருக்கணுமே ஐயப்பசாமிக்கு மாலை போட்ட மாதிரி, அது மாதிரி நினச்சிட்டு அங்கே போய் இருந்துடு, இருந்துட்டு பிணையில் வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. ஆனால் வருத்தத்தோடு தான் சொல்லி அனுப்பியிருக்காரு. இல்லை சார், நான் என்ன கேட்க வரேன்னா, இதில் இப்போது இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பொருளாதார பின்னணி ஏற்கனவே இருக்குது. அவங்க அப்பா நடிகர் அப்படிங்கிறதால பொருளாதாரத்துக்கு இப்போ பஞ்சம் கிடையாது. அவங்க அப்பாவே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அதில் இவர் ஹீரோவாக நடிக்கிறாரு, வாய்ப்புகளும் வருது, ஓரளவுக்கு நல்ல செட்டில்டான ஃபேமிலியாக தான் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, அப்பேற்பட்ட ஒரு நபருக்கு ஏன் விற்பனை செய்கிறவங்க கட்டாயம் எங்கே ஏற்படுதுன்னு? இல்லை இல்லை, கார்த்திகேயனுடைய ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது உங்கள் கேள்விக்கு ரொம்ப தெளிவாக அவன் பதில் சொல்கிறான். நான் வந்து ரெடிட் அப்படிங்கிற ஆப்பில் உள்ளே போய் உள்ளே அந்த பிளாட்ஃபார்மில் உள்ளே போய் அவங்ககிட்ட வாங்குகிற விலை வந்து மிகவும் கம்மி. அவன் வெளியில் மார்க்கெட்டில் விற்க சொல்கிறான் பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து 15 ரூபாய்க்கு வாங்கினா அதை 150 ரூபாய்க்கு விற்க முடியும், 150, அப்போ 100 மடங்கு லாபம் இருக்குது. அப்படின்னா பணம் ஆசை, ஓ இதை வந்து ஒரு ஆளுக்கு விற்றாவே 150 ரூபா, அல்லது 10 பேர் கொடுத்தோம்னா 1500, 100 பேர் கொடுத்தோம்னா ஒரே நாளில் வந்து பணம். அப்போ நெட்ஒர்க் இப்போ இந்த தெருவில் 100 பேர், இந்த தெருவில் 100 பேர், அந்த தெருவில் 100 பேருக்கு வச்சுட்டோம்னா நம்ம ஒரே நாளில் கோடி சொன்ன ஆயிடலாமே. நம்ம தான் ஆப்பில் வந்து ஆர்டர் பண்ணாவே நமக்கு வீடு தேடி வந்து சரக்கு நம்ம கையில் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து கம்யூனிகேஷனில் வந்து இருந்ததுக்கு இருக்கிற ஆட்களுக்கு சொன்னால் அவனுங்களே வந்து இப்போ வந்து டன்சோவில் போட்டு வாங்கிட்டு போயிடறானுங்க. இப்போ யாரும் வந்து பிடிபட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ டன்சோலாம் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. டன்சோவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறான், ஆனால் பெரும்பாலும் டன்சோவோ ஸ்விக்கியோ சொமேட்டோவோ நைட்டு வந்தாலும் சரி ஓவர் ஸ்பீடு வந்தாலும் சரி போக்குவரத்து காவலர்கள் அவங்கள எதுவும் கண்டுக்கிறதும் கிடையாது. இல்லை அவங்க வந்து உணவுப் பொருட்களையோ அல்லது அத்தியாவசியப் பொருட்களையோ புத்தகங்களையோ துணிகளையோ கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கிறோம். ஆனால் இந்த நெட்ஒர்க்கை சேர்ந்தவங்க அதையெல்லாம் பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு அசகபசுகளாக தெரிய வருது. இல்லை நம்ம நம்ம ஆம்ஸ்ட்ராங் வழக்கிலேயே கூட முக்கியமான வெட்டினவரே வந்து ஸ்விக்கி ஷர்ட் போட்டு ஸ்விக்கி ஷர்ட் தான் போட்டு போய் வெட்டணும்னு முடிவு பண்ணதான் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் பார்த்தோம். ஸோ அப்போ இப்போ அவங்க ஸ்விக்கி ஷர்ட்டை பயன்படுத்தும் போது ஸ்விக்கியை ஏன் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது? இப்போ வந்து இதாக பாருங்கள், இது வந்து புக் இருக்குதுங்க அப்படின்னு புக்குக்குள்ளே வச்சு பார்சல் பண்ணி அனுப்பிட்டால் என்ன பண்ணுவீங்க? இப்போ இது வந்து ஈஸியிலி வந்து டிரான்ஸ்ஃபர் தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறேன், தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் விச் கேன் பி ஈஸியிலி டிரான்ஸ்போர்ட்டபிள், ஈஸியிலி ஹைடபிள், யூ கேன் கீப் இட் இன் த இன்னர் பாக்கெட் ஆர் இன் த பேட் பாக்கெட், யூ கேன் எக்ஸ்சேஞ்ச் இட் வெரி ஈஸிலி இன் ஸ்வச்ச மேனர். திஸ் பிஸ்னஸ் இஸ் ஸோ ஈஸி டு த பீப்புள் டு ஏர்ன் மணி.
தட் இஸ் வாட் த கன்ஃபெஷன் ஆஃப் கார்த்திகேயன் சேஸ். கார்த்திகேயனுடைய கன்ஃபெஷன் வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்குது. நான் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் எனக்கு கிடைக்கிற வாங்குகிற விலையும் நான் வந்து நண்பர்களுக்கு கொடுக்குற விலையும் வந்து அபரிமிதமான லாபத்தை தரதுனால இந்த பிஸ்னஸை நான் ஏன் செய்யக்கூடாதுன்னு நானே முடிவெடுத்தேன். அப்போ எனக்குல பிரான்ச் ஆஃபீஸை வந்து 7 பேர்த்தை உருவாக்கினேன். அந்த 7 பேர்த்தில் தான் வந்து மன்சூர் அலிகான் பையனும் ஒன்று, அவர் ஒரு பிரான்ச் ஆஃபீஸர், அவங்க ஒரு பிரான்ச் ஆஃபீஸர். அவங்கள மறைமலை நகர் பக்கத்தில் தான் வந்து ஏற்கனவே மறைமலை நகர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அங்கே இருக்கிற ஒரு பிரதானமான கல்லூரி மாணவர்கள் அத்தனை பேருமே வந்து தனியாக ரூம் அறை எடுத்து தங்கியிருக்கிறார்கள். அந்த அறைகளிலே நடக்கிற செய்திகள் அல்லது சம்பாஷணைகள் அல்லது அவங்க வாழ்வியல் முறைகள்லாம் எப்படி மாற்றம் அடைந்து வருகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பேரதிர்ச்சிக்கு உள்ளான பயணங்கள் தான். அப்பேற்பட்ட பயணங்கள் வந்து நடைபெறக்கூடாது அப்படின்னு வந்து ஆளுகின்ற அரசு எப்படின்னா கான்ஸ்டியூஷனில் வந்து நீங்கள் கான்ஸ்டியூஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் செக்ஷன் 21 எடுத்து நீங்கள் தயவு செஞ்சு படித்து பாருங்கள். ஒரு மனிதன் வந்து எந்த உயிராபத்தும் இல்லாமல் வாழ்வதற்கு அரசு வந்து உத்தரவாதம் கொடுக்கணுங்கிறான். ஒரு இந்த நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் எந்த விதமான பேராபத்து இல்லாமல் அவன் வந்து வாழ்ந்து முடிப்பதற்கான உத்தரவாதம் அரசு வழங்க வேண்டுங்கிறான். அதான் கான்ஸ்டியூஷன் வந்து அந்த நாட்டில் பிறந்ததுனாலேயே அவன் உடல்நலம் மனநலம் எல்லாமே வந்து சீராக வந்து வாழ்ந்து முடிப்பதற்கான வழிவகை. அதுக்கு தான் அரசுன்னு ஒரு செட்டப்பே, அந்த காலத்துலேருந்து அரசு அப்படிங்கிற செட்டப்பே வந்து இங்கே வாழ்கின்ற குடிமக்கள் அத்தனை பேரும் வந்து மக்களால் மக்கள் பிரதிநிதியை மக்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் எங்களை வந்து ரெகுலேட் பண்ணி வைங்க அப்படிங்கிறது தான் அரசாங்கம். ஸோ அந்த அரசாங்கம் வந்து தன்னுடைய கடமையை மறந்து அது லாபம் தரும் பிஸ்னஸ் மேனாக மாறிடக்கூடாது. இந்த மாதிரியான செய்திகள் வந்து நாட்டு மக்களிடையே பீதியையும் மனக்கலக்கத்தையும் பயத்தையும், நம்ம பசங்களும் ஆகிடுவாங்களோ நம்ம பசங்களும் ஆகிடுவாங்களோ. சரி, எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணமூர்த்தி, நான் ஐ சுட் நாட் ரிவீல் சர்டன் திங்ஸ், இருந்தாலும் சொல்கிறேன். பல பெற்றோர்கள் வந்து எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து சில நேரத்தை போய் வெளியிலே தங்கிடறான், 4 நண்பர்களோடு போகிறான், 6 மணி நேரம் வீட்டுக்கே வரமாட்டேங்கிறான், முன்னாடியெல்லாம் இப்படி இல்லை அப்படின்னு வந்து அவங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள்லாம் தகவல் நமக்கு சொல்லுற பொழுது, இவன் ஏன் வரல அப்படின்னா, சார் அந்த ஃப்ரெண்டோடு நான் அவங்க சினிமா பார்த்துட்டு அப்படியே அவர் கூட சாப்பிட்டுட்டு அவர் கூட இருந்தேன் அப்படின்னு. அப்போ ஒரு அந்த போதையோடு அவன் வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறதுனால அவன் என்ன செய்யறான், 6 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வந்து ப்ரைவேட் ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறான், நண்பர்கள் அறையில் தங்குறான். இதெல்லாம் வந்து சமுதாயத்தில் புது பழக்கம். இதே மாதிரி பெண், நான் வந்து நான் பார்த்ததுலேயே ரொம்ப மன வேதனைக்குரிய செய்தி, இந்த ஆம்பூர் இருக்குது பார்த்திங்களா, ஆம்பூர்லேருந்து ஒரு மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் பிஇ முடிச்சிருக்காங்க, மிகவும் அழகாக இருக்காங்க, வயது 21 தான் ஆகுது. அந்த அம்மா வந்து அங்கே வந்து ஒரு இடத்துல நின்னாங்க, அந்த இடத்தையும் இங்கே தான் இங்கே நின்னாங்க. அந்த அம்மா வந்து நிற்கிற இடத்துல நாங்கள் 4 பேர் வந்து நடைப்பயணம் போனவங்க நின்றுட்டு இருந்தோம். அப்படி லேசாக கண்காணித்து கொண்டிருந்தால் ஸ்கூட்டியில் இன்னொரு பெண் வர்றாங்க. வந்தோடனே அவங்களுக்கு ஒரு சிகரெட்டை வந்து அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. அந்த அம்மா அந்த பெண் புகைக்கிறாங்க, அதில் ஸ்மெல் வருது, அது கஞ்சா சிகரெட்டுன்னு தெரிஞ்சிச்சு. நான் சொன்னேன், தைரியமாக போய் கேட்டு மிரட்டியில் வாங்கன்ட்டு என்னுடைய நண்பர்களை அழைச்சி போயிட்டு, என்னம்மா பார்ப்பதற்கு நல்ல உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு மாதிரி இருக்கீங்களே, படித்த பொண்ணு மாதிரி இருக்கீங்களே, இது தவறாக தெரியலையான்னு. அங்கிள், நான் வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அங்கிள், தவறாக தெரியல அங்கிள், இதெல்லாம் வந்து ஃபன் அங்கிள் அப்படின்னு சொல்லுது. நான் சொன்னேன், இது ஃபன் இல்லைம்மா, இதெல்லாம் வந்து நான் இது வந்து உன்னை அடிக்டாக மாற்றிடும், உனக்கு ஒரு திருமணம் நடக்கணும், உன்னை பெற்று பிஇ படிக்க வச்சுட்டு இந்த ஐடி கம்பெனிக்கு அனுப்பி வைத்த வேலூரில் இருக்கிற உங்கள் பேரண்ட்டு இவ்வளோ நேர்த்தியாக அழகாக பெற்று வளர்த்துருக்காங்களே, அவங்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சதுன்னா எவ்வளோ வேதனைப்படுவாங்க, இது உங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் சொல்லட்டுமா, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்கன்னா உங்கள் பொண்ணு வந்து இது மாதிரி கஞ்சா சிகரெட் குடிக்கிறாங்கன்னு நான் சொல்லிடுறேன், அதெல்லாம் வேண்டாம் அங்கிள் அப்படின்ற கேஸ் நான் சொன்னேம்மா, இது வந்து தவறான பழக்கம், முடிஞ்ச வரைக்கும் கை விட்டுரு. அந்த பெண்ணு தான் வந்து நான் வந்து திருமங்கலம் அந்த சப்ளையரு ஒரு இடத்துல நிற்கும் போது தான் திருமங்கலம் இன்ஸ்பெக்டர்கிட்ட நான் கூப்பிட்டு சொன்னேன், திருமங்கலம் இன்ஸ்பெக்டர் அவரை கைது பண்ணிட்டார். இப்படி வந்து இப்போ நான் பார்த்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம், ஒரு அழகான ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற ஒரு நல்ல குடும்பத்து பெண்ணை இவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து கஞ்சா சிகரெட்டை கொடுத்து கஞ்சா போதை ஏற்றுக்கு பிறகு அந்த பெண்ணை எங்கே வேணாலும் அழைத்து செல்ல முடியும்,
என்ன வேண்டும் என்றால் செய்ய முடியும். இதுபோல் வந்து செக்ஷுவல் அஃபென்சஸ் கூட வந்து இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆக மன்சூர் அலிகான் போன்ற ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக உருவாக்குறதுக்கு மன்சூர் அலிகான் எவ்வளோ பாடுபட்டிருப்பார். அவனை படிக்க வச்சு, உடற்பயிற்சி செய்ய வச்சு, நேர்த்தியாக இருக்க வைத்து அவனை வந்து ஹீரோவாக்கி அழகு பார்த்த மன்சூர் அலிகானுக்கு இப்பொழுது இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்குது. ஸோ இப்போ இவருக்கு அடுத்து என்ன ஆகும் சார்? இவரை வந்து மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தி அவர் வந்து மருத்துவ சோதனைபடி இவர் அதை கன்சியூம் பண்ணியிருப்பது உண்மையாக இருக்குமானால் கண்டிப்பாக வந்து கைது செய்யப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்குற பொழுது அது கன்ஃபார்ம் ஆனதுனால தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரும் கன்சியூம் பண்ணியிருக்காரு. ஸோ கன்ஃபார்ம்டு. ஸோ திரு அருண் அவருடைய நேர்பார்வையில் நடக்கிற விசாரணை இது. அது வந்து உங்களுக்கு தெரியும், அது நேர்மையாகவும் திறமையாகவும் தான் நடக்கும். அந்த விதத்தில் வந்து அரசை பாராட்டுகிறோம். ஆனால் அருண் அவர்களுடைய ஸ்பெஷல் டீம் தான் அதை பிடிக்கணுமா? தென்னை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை இன்ஸ்பெக்டருமே வந்து இதில் வந்து ஒரு சபதம் எடுத்துக்கொண்டு என்னங்க இதை வந்து என் லிமிட்டில் இல்லை அப்படின்னு ஒரு உறுதிமொழியை எடுக்க வைக்கணும் அப்படின்னு திரு அருண் அவர்களே நம்ம கேட்டுக்கலாம். மாநில முதல்வர் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்து எல்லா ஆய்வாளர்களும் எல்லா காவலர்களும் சென்னை மாநகர அத்தனை பேருமே வந்து போதையை ஒழித்தே தீர்வோம் என்று ஒரு இந்த போதை டாஸ்மாக் ஒழிக்க முடியாது, அது அரசாங்கம் நடத்துது. டாஸ்மாக் அல்லாத போதைப் பொருட்கள் அத்தனையுமே ஒழித்தே தீர்வோம் என்று சென்னை மாநகர காவல்துறையில் இருக்கிற தமிழ்நாடு முழுவதும் அத்தனை காவல்துறையினரும் சத்திய பிரமாணம் எடுக்க வேண்டும். அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தால் இதற்கு சாத்தியம் உண்டு. ஏன்னா நடக்க முடியவே முடியாத செய்தி என்று ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக இது சாத்தியம் உண்டு. ஆனால் அதற்கான முயற்சிகள் ஈடுபட வேண்டும் என்பதற்காக இதை வந்து அரசுக்கும் காவல்துறைக்கும் வந்து நமது வேண்டுகோளாக சமர்ப்பிப்போம். ஆதன் ஜோலியாக நன்றி சார். பல்வேறு கேள்விகள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.